இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்ட் அண்ட் ஹெட்ஏக். ஐந்து கர தனையானை முகத்தினை இந்தின் இளம் வீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கர தனையானை முகத்தினை இந்தின் இளம் வீரை போலும் எயிற்றனை. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வர சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் மனம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதரின் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் நலமாக இருக்கீங்களா? பெருந்தொற்று உலகை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே பூரண பாதுகாப்போடு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல சங்கடங்களை நீக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாயகன் விநாயக பெருமான் உங்களுக்கு அனுக்கிரகம் புரியும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையட்டும். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2020 தமிழ் வருடத்துல இது சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போறோம். விடியதன் ஊரு பூமை கோழ மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதியவா அருளினன் மிகு கூடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே என்று விநாயக பெருமானை இன்னைக்கு வழிபடர். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் அவைகள் நீங்க வேண்டுமானால் இந்த சதுர்த்தி திருநாளிலே உபவாசம் இருந்து விநாயகரை வழிபட்டால் பல நன்மைகள் நடக்கும். இந்த விநாயக பெருமான் எளிமையாக வந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர். நாம் சொல்லக்கூடிய நம்முடைய விருப்பங்களை எல்லாம் தன்னுடைய காதால் கேட்டு நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாயகன், கணநாயகன் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானை இன்றைக்கு மாலை நேரத்திலே நீங்கள் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடுங்கள். திருக்கோயிலுக்கு சென்று எனக்கு வழிபட முடியாதுன்னா அவரவர் இல்லங்களிலேயே இன்றைக்கு வழிபடலாம். உங்களால் இயன்றவற்றை அவருக்கு படைத்து வழிபடலாம். இப்படித்தான் வழிபடணும்னு இல்லை, உங்களால் இயன்றது எதுவாக இருந்தாலும் அந்த விநாயக பெருமானுக்கு இன்றைக்கு படைத்து நீங்கள் வழிபடலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று ஔவையார் கேட்டாள். அப்படி உங்கள் வாழ்க்கையிலே என்ன வேண்டுமோ இன்றைக்கு விநாயக பெருமானை கேட்டு வழம்பெறுங்கள், வழிபடுங்கள். உங்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் அதிகாலை 1:59 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் உலாவனர். பிறகு மிருகசீரட நட்சத்திரத்திலிருந்து அனுக்கிரகம் பண்ண போற. இன்னைக்கு நல்ல சுப முகூர்த்த நாள். 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். நல்ல தன லாபம் கிடைக்கும். சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் இன்னைக்கு காலையில் அதிகாலை 1:59 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கு. பிறகு உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்க அமைதியாக இருந்து பல காரியங்களை சாதிக்க முடியும், ஆர்ப்பாட்டமாக இருந்து சாதிக்க முடியாது. அதை புரிந்து கொள்ளணும் மேஷராசி அன்பர்கள். 12ஆம் இடத்துல செவ்வாய்.
ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருப்பதை விட தலைவனுக்கு பின்னிருந்து செயலாற்றக்கூடியவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உறுதி அப்படின்னு அர்த்தம். இப்ப உங்க ராசி அதிபதிக்கு எட்டாம் இடத்திலே சூரிய பகவான். தந்தையாருடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். இப்ப உங்க ராசிநாதனுக்கும் சூரியனுக்கும் இடையில இந்த சஷ்டாசகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் அதிகார பதவியில இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பலருக்கு பதவி விஷயங்கள்ல சில தடைகள், உடல்நல குறைகள் இதெல்லாம் ஏற்படும். அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் கவனமா இருக்கணும். நல்ல தனலாபம் குடும்ப லாபம் உள்ள நாள். ஆறாம் இடத்துல கிரகங்கள் வலுத்திருப்பது நல்ல வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு ரெண்டு பேர் வேலைக்கு போனா தான் இன்னைக்கு முடியும். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறை வல்லுநர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷன் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல நாளா இருக்கும். நீதிமான்கள் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை இன்றைக்கு எழுதுவார்கள். நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், அவர்களுடைய மதிப்பு சமூகத்திலே உயரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் ரோஸ் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ராசியில் இருக்கார். இன்னைக்கு மனதில் ரம்மியமான எண்ணங்கள் தோன்றும். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அன்பும் பாசமும் அதிகரிக்கும். அதை போல திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு பிடித்த வரன்களை இப்பொழுது தேர்ந்தெடுப்பார்கள். மனதிற்கு பிடித்தவரை மனம் முடித்துக் கொள்ளக்கூடிய சுப முகூர்த்த நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்தில் நல்ல வெற்றிகள் சூழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பலருக்கு மாமனாருடைய தொழில், தாய்மாமனுடைய தொழில் இதையெல்லாம் ஏற்று செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது கூடி வரும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் கவனமா இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, ரொம்ப நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள். குரு பகவான் பார்க்கிறாருன்னா நல்ல நன்மை தான். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை தரும். குறிப்பாக மாணவர்களுக்கு மிகுந்த வெற்றி உண்டு. நல்ல கல்வி ஞானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. பிசினஸ்ல நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. செலவினங்கள் உண்டானா மிகுந்த செலவுகள் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு காலை பகுதி செலவு அதிகம், மாலை பகுதி கொஞ்சம் டென்ஷன் அதிகம். ஆனா எல்லாவற்றையும் தாண்டி நல்ல காரியங்களுக்காக இன்றைக்கு பொழுதை செலவழிப்பீர்கள். ராசிநாதன் புதன் பகவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே. இந்த காலகட்டத்தில் நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ ஜெயிக்க முடியும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பின்னு சொன்னார் கவிஞர். மிதுனராசி இளைஞர்களுக்கு அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமை. இந்த நாள்ல என்ன டென்ஷன் இருந்தாலும், எவ்வளவு கடுமையான வேலைகள் இருந்தாலும் செய்யுங்க. அதனால் வெற்றிகள் பல மடங்கு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி பெருகும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அவர்களுடைய குரல் கேட்பது இன்பம், அவர்களுக்காக நாம் வாழ்வதும் ஒரு இன்பம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். நல்ல வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், பிசினஸ்காரங்களுக்கு வெற்றி உண்டு. முதலராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான நாள். முதலராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம், இந்த நவம்பர்ல 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது பாருங்க. முதலராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம் உண்டு. டாக்டர் பஞ்சநாதன் குரு பயிற்சி பலன்கள் போட்டு யூடியூப்ல போடுங்க, எங்களுடைய குரு பயிற்சி பலன்கள் வரும். உங்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது இந்த குரு பயிற்சியில். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே,
கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பது காலை பொழுதிலே வெற்றியை அள்ளித்தரும். எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மிகச்சிறந்த வெற்றியை தரும். வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணைய உயர்வு, அதை தெரிஞ்சுக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு வெற்றி. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய பாதையிலே இன்றைக்கு முள் கிரீடங்களும் இருக்கும், மலர்களும் தூவப்பட்டிருக்கும். எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, என்ன வார்த்தைகளை பேசுவது என்று நீங்கள் இன்றைக்கு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நெகட்டிவ் பர்சன்ஸையும் இன்னைக்கு பார்ப்பீங்க, பாசிட்டிவ் பர்சன்ஸையும் பார்ப்பீங்க. பாசிட்டிவ் விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயிப்பீங்க. இந்த நாள் அலாதியான வெற்றிகளை தரக்கூடிய நல்லதொரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஆறு வண்ணம் ரோஜா வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ரொம்ப அனுகூலமான ஒரு நாள். சந்திர பகவான் இன்னைக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் வருகிறார். உங்கள் யோகாதிபதி சாரத்திலே வந்து வருகிறார். இன்றைய கிழமை உங்களுடைய லாபாதிபதி கிழமை, உங்கள் தனாதிபதி கிழமை. நல்ல தனவரம் இருக்கும், நல்ல பிசினஸ்ல முன்னேற்றம் இருக்கும், கல்வி முயற்சிகள்ல வெற்றி இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் என்று சொன்னால் தந்தையாருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்தணும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கைக்கு உதவுவார்கள். உங்களுக்கு என்ன ஒரு உடல்நல குறைவு வந்தாலும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை பாதுகாப்பார்கள். இந்த சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்க அன்பு மகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய முயற்சிகளை இன்றைக்கு ஈடுபடுவீர்கள். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை கலிதீர்த்தே, உலகில் ஏற்றம் புரிய வந்தா என்று அன்பு மகளிடம் நேசம் காட்டும் நாள். கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவங்களுக்கு வேலை மாற்றம் தேடக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய 9 வண்ணம் பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய நாள். சந்திர பகவான் இன்றைக்கு தர்மஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை தன்னுடைய பயணத்திற்கு உட்படுத்துகிறார். அற்புதமான நாள். உங்கள் முன்னோர்கள் செய்த தர்மம், நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், சந்ததியை காப்பாற்று. நீங்க எவ்வளவு நன்மை செய்யறீங்களோ அப்படி உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. வாழ்க்கையில் அது புரிஞ்சுக்கணும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் குழந்தை தானே வளரும். என்றைக்கு சுயநலம் இல்லாமல் பிறருக்காக உதவுகிறோமோ அடுத்தவர்களுக்கு செய்ய செய்ய நம்முடைய குழந்தைகளுக்கு இறைவன் பார்த்துக் கொள்வார். நல்ல முறையிலே அவர்கள் வாழ்க்கை இருக்கும். நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யணும். அதை மனசுல பதிய வைங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகள் தரக்கூடிய நாள். சந்திர பகவான் இன்றைக்கு தர்மத்தில் நிற்கிறார், கர்மத்தில் நிற்கிறார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று. புதுசா வேலை தேடுறேன் சார், எனக்கு கிடைக்குமானா? இன்னைக்கு முயற்சி செய்வது வெற்றியை தரும். 3ஆம் இடத்துல இன்னைக்கு கேது, விநாயகனுடைய அருள் நிரம்பி இருக்கக்கூடிய நன்னாளின் நாள். மதுரையில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு விபூதி பிள்ளையார வழிபடணும். கொற்றாமரை குளத்திற்கு அருகிலே இருக்கிறார விபூதி பிள்ளையார். திருநீரை எடுத்து நெற்றியிலே கொட்டி அந்த விபூதி பிள்ளையார்கிட்ட என்ன வேண்டினாலும் நடக்கும். அவரை மனதார இன்றைக்கு வழிபடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் நிகழும். நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமான் வழிபாட்டிலே கலந்து கொள்வது எல்லையில்லாத வெற்றிகளை கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தரும் என்பது திண்ணம். வியாபாரத்தில் வளர்ச்சி, நல்ல நோக்கங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள். அதிர்ஷ்டங்கள் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய 3 வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, ரொம்ப நல்ல நாள். பிற்பகல்ல ரொம்ப நல்ல நாள். காலை பொழுதுல கவனம் இருந்தா மாலை பொழுது மகிழ்ச்சியா இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாயும் 8ஆம் இடத்துல சந்திரனும் காலை பொழுதில் இருக்காங்களா? உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க.
துலாம் ராசிக்காரர்கள் காலை பொழுதிலே மிகுந்த அளவிலே தங்கள் உடல் நலத்திலே அக்கறை காட்ட வேண்டும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் மாலை நேரத்திலே வெற்றி பெறும். காலை பொழுதுல அது காரியம் நடக்குமா நடக்காதான்னு சில டென்ஷன்ல இருப்பீங்க, மாலை பொழுது குடும்பத்தாரோட சந்தோஷமா இருப்பீங்க. இரண்டாம் இடத்துல கேது. இன்னைக்கு வாக்கு முழுவதும் ஓம் கம் கணபதையே நமகா, ஓம் கம் கணபதையே நமகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், நிறைய நன்மைகள் நடக்கும். நல்ல வேலைவாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்கள் இன்னைக்கு யானையை வழிபடுவணும். யானை படத்தை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். ராசியில கேது, ஏழாம் இடத்துல ராகு. சந்திர பகவான் இன்னைக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்காரு. காலை பொழுதுல முயற்சிப்பதெல்லாம் வெற்றி விநாயகர் பெருமான் அருளினால் மாலை பொழுது கொஞ்சம் அமைதியா போகணும். 12 இடத்துல சூரியன். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில கருத்து மாறுபாடு இருக்கும். உயர் அதிகாரியை பகச்சுக்கிடக்கூடாது, வேலையை வேண்டாம்னு தூக்கி போட்டு வரக்கூடாது, அமைதியா இருக்கணும். இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று வந்துதானே தீரணும். துன்பம் ஒன்று இருந்தால் இன்பம் தானே தேடி வரும். அது புரிஞ்சுக்கிட்டு இருந்தா போறோம். இதுவும் ஒரு நாள் மாறும் என்பதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில எல்லா நாளும் நலமே. நல்ல தனலாபம், முயற்சிக்கும் காரியங்களில் காலை பொழுதில் வெற்றி என்று அமையக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான நாள். வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனிகள்ல எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும் சார். கல்யாண விஷயம் கூட இல்லை சார், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் கையில குழந்தையோட வராங்க. பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார், கல்யாணம் எப்படி சார் கூடும் தனுசு ராசிக்காரங்க கேக்குறீங்க. இன்றைக்கு பலருக்கு சுப முகூர்த்தமாக அமையக்கூடிய நாள். பலருக்கு இன்னைக்கு கல்யாணம் கூடி வரும், சுப நிகழ்ச்சி தேடி வரும், நல்லது ஒரு நாள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே அப்படின்னு சிவபெருமான பாடணும். லாபத்துல சூரியன், இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு கேட்ட வரங்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் பஞ்சமத்திலும் ஆறாம் இடத்திலும் அமர்வது ஒரு நல்ல யோகம், மகாலட்சுமி யோகம்னு பேர். 5 ராகு இருக்க, சுக்கர பகவான் பாக்கியத்தில் இருக்க, மகாலட்சுமியை வழிபட 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 நன்மைகள் வரும். கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவங்களும் இப்ப வேலை மாற்றத்தை நோக்கி சிந்திப்பீர்கள். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த பாஸ்போர்ட் சம்பந்தமான விசா சம்பந்தமான ப்ராப்ளம் இப்ப சிலருக்கு இருக்கும், இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு கணபதியை வழிபடுங்கள், பிரச்சனைகள் தீரும். மாணவர்களுக்கு கல்வி நலன் உயரும், உயர்கல்வி நிறுவனங்களிலே பயில்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவ படிப்பின் மீது மகர ராசி மாணவர்களுக்கு இப்பொழுது ஈடுபாடு கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் அதிகளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு 11 இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அனுகூலம். இந்த காலகட்டத்திலே எதிர்பார்க்கும் முயற்சிகளெல்லாம் குரு பகவான் வெற்றியை தேடி தருவார். அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை தருவார். இந்த நாள் எதிர்பார்க்கும் முயற்சிகளில் வெற்றியும் நல்ல கல்வி நலமும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரகாசமும் பெற்றுத்தரும். அதே நேரத்திலே 8 இடத்திலே புதன் நிற்பது, சுக்கர பகவானுடைய நிலை இவற்றை கணித்து பார்க்கிற போது உடல் நலத்திலே பெண்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது அவசியம். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளிலே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது இன்றைக்கு அவசியம். ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை எண்ணி விளக்குவார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே,
மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் பாக்கியத்திலே கேது பகவான் அமர்ந்திருப்பது நன்மையை தரும். விநாயகர் வழிபாட்டினால் ஏராளமான நன்மைகளை பெறுவீர்கள். செவ்வாயுடைய வீட்டிலே கேது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்கள் வேழமுகத்தோனை வழிபடுவதன் மூலமாக மிகுந்த நன்மைகளை பெறுவீர்கள். குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் நல்ல தன லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்திலும் பழகும் நண்பர்கள் விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையாக இன்றைக்கு நடந்து கொள்ள வேண்டும். அரசு அதிகாரிகளும் இந்த நாளிலே மிக கவனமாக செயல்பட வேண்டும். உலகத்தில் எந்த நாட்டு அரசு அதிகாரிகளாக நீங்க இருந்தால், அதே நேரத்திலே குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்வது நற்பெயரை பெற்றுத்தரும். வெளிநாட்டு தொடர்புகள் வந்து சேரும், அல்ல வியாபார வெற்றியும் இன்றைக்கு உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம், பச்சை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் தினமும் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக்.